ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அமீரா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நட்ஸ் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடல் பாசி எடுத்து வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நான் தண்ணி கொதிக்க விடுறேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நட்ஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கடல் பாசியை அதில் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃபயர்லேயே அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் கொதிக்க விடுங்க. பாருங்க, எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஷர்பத் தான் எடுத்துருக்கேன், அது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு என்ன கலர் தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு தட்டில் ஊற்றி நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்து அளவுக்கு ஃபேன் காற்றில் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நான் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான நட்ஸ் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது டபுள் கலராக வரணுன்ட்டு நான் 200 கலரும் ஆட் பண்ணுறேன். தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக கெட்டியாக நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.